வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல புடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம புடலங்காய் பொரியல் செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா புடலங்காய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம் தண்ணியில. வெங்காயம் 1 கப், ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். தேங்காய் துருவல், கடலெண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடணும். அப்போ தான் உப்பு நல்லா இதில் இறங்கும். இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு என்ன இதுலேருந்து தண்ணி வடியும். புடலங்காய் மட்டும் இப்படி தான் செய்யணும், உப்பு தடவி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிச்சு விடணும். இப்போ இதை நல்லா பெசரி உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்படி இதாகிடுச்சு, நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இருந்தது. ஊறின உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தண்ணி நிறையா வடியும். இதுலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எவ்வளோ வடியுதுன்னு, எவ்வளோ தண்ணி வடியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சு விட்டுலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இதை நல்லா தாளிச்சு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு தாளிச்சு வச்சதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொடியாக கீழே வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம புடலங்காயை சேர்த்துருவோம். இந்த தண்ணியே போதும் அதுக்கு வேகத்துக்கு. அப்படி ஒருவேளை தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள் ஊற வச்சப்போ அதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இதையும் நான் அதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வைங்க, மூடி போட்டு வேக வச்சுடுங்க ஒரு 5 நிமிஷம். நல்லா புடலங்காய் சூப்பராக வெந்துருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு புடலங்காய் மட்டும் தனியாக வச்சு கரண்டியால் சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ரெண்டாக வெட்டிடுச்சு. அப்படி இல்லைன்னா சூடு பொறுக்க முடியும்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான சிம்பிளான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான புடலங்காய் பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.